ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ட்ரையான ஸ்கின்ஸ் உள்ளவங்களுக்கு தேன் அப்புறம் கொஞ்சம் தயிர் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். தேன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அண்ட் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சது. இது சருமத்துக்கு ஊட்டம் அளிச்சு அதோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. ரசாயனம் இல்லாத மேக் ஓவருக்கு நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கையான ஃபேஸ் பேக் இங்கே இருக்கு. இந்த ஃபேஸ் பேக் வறண்ட அண்ட் டீஹைட்ரேட்டிங் சருமம் உள்ளவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். டீஹைட்ரேட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக தண்ணி குடிக்காதனால தான் வந்து உண்டாகும். ஸோ அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தேக்கரண்டி தயிர், ஒரு தேக்கரண்டி தேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு கிண்ணத்தில் தேன் அண்ட் தயிர் ரெண்டையும் கிளீனான ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் கழுவிடலாம். இதோட பலன்கள்னு பார்த்தோன்னா தயிர் சருமத்தில் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள லாக்டிக் அமிலம், ப்ரோபயாட்டிக்குகள் வறண்ட சருமத்தை மென்மையாக்கி வீக்கத்தை தணிக்கும். தேன் அலர்ஜி எதிர்ப்பு அண்ட் மிகுந்த ஈரப்பதத்தை வழங்குது. எந்த ஒரு ஃபேஸ் பேக்குக்கும் நீண்டகால முடிவுகளை காட்ட குறைஞ்சது 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணுறது அவசியம். நீங்கள் புதுசாக ஒரு அழகு பராமரிப்பு வழக்கத்தை தொடங்கினீங்க. ஸ்டார்டிங்கில் 7 நாட்களுக்கு ஒரு முறை செய்கிறது நல்லது. உங்கள் சருமம் அதற்கு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாரத்துக்கு 2 முறை போகலாம். இருந்தாலும் உங்களுடைய தோல் மருத்துவர் குறிப்பிட்ட எதையும் பரிந்துரைக்காத வகையில் நீங்கள் எதுவுமே 2 முறைக்கு மேலே செய்யாதீங்க. ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கனா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதாவது நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஒரு டீஹைட்ரேட்டிங் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கனாலும் அவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை பகிர்ந்துக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிளிக் நீங்கள் பண்ண வேண்டியது, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்த்தாலே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் டிப்ஸ் சொல்லணும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துட்டு இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஒரு முடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் வேறு ஒரு ஸ்டாண்ட்ஸில் மீட் பண்ண சேனல் தான் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் மார்க்கெட்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச்.